நெருக்கடியான சூழலில் இலங்கை பிரதமராக பொறுப்பேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. மகிந்த ராஜபக்சே பதவி விலகிய நிலையில் ஆறாவது முறையாக பிரதமரானார் ரணில். இலங்கையிலிருந்து மகிந்த ராஜபக்சே குடும்பம் வெளியேற தடை. வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க கோரிய வழக்கில் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு. விவசாயத்தை பாதிக்கும் தொழிற்சாலைகளை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. வேளாண் மண்டல அமைப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் 6 இடங்கள் உட்பட 57 இடங்களுக்கு மாநிலங்களவை தேர்தல் ஜூன் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் நியமனம். சுஷில் சந்திரா பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் உத்தரவு. தமிழ்நாட்டில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 5% ஊதிய உயர்வு. அமைச்சர் தலைமையில் தொழிற்சங்கங்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. அசானி புயல் கரையை கடந்தும் ஆந்திராவில் வெளுத்து வாங்கும் கனமழை. ஸ்ரீகாக்குளம் பகுதியில் 1000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். தமிழ்நாட்டில் அடுத்த 5 மழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஆம்பூரில் நாளை தொடங்க இருந்த பிரியாணி திருவிழா ஒத்திவைப்பு. தொடர் மழை பெய்து வருவதால் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை. மாணவர்கள் டான்சன் நுழைவுத் தேர்வு எழுத வசதியாக உயர்கல்வித்துறை நடவடிக்கை. உகாண்டாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல். திரைப்பட பாணியில் கடத்தி வந்த நபரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை ஒத்திவைக்க வலுக்கும் கோரிக்கை. போதிய இடைவெளியின்றி நடத்துவது சரியானது அல்ல என இந்திய மருத்துவர்கள் சங்கம் கடிதம். எல்ஐசி பங்குகள் விற்பனைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மனுக்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவு. தலைநகர் டெல்லியில் தொடரும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி. மாநகராட்சி நடவடிக்கையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். கர்நாடக மாநிலத்தில் அமலாகிறது மதமாற்ற தடை சட்டம். அமைச்சரவையின் ஒப்புதல் தீர்மானம் ஆளுநரின் இசைவுக்கு அனுப்பி வைப்பு. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும். பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் தலைமை நீதிபதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிதம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது மேலும் 2 கோடி ரூபாய் மோசடி புகார். அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக் கொண்டு மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு. தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க கோர சட்ட உரிமையோ அடிப்படை உரிமையோ இல்லை. அதிமுக முன்னாள் எம்எல்ஏவை முன்கூட்டியே விடுவிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மணப்பாறை அருகே 17 பிறகு களை கட்டிய மீன்பிடி திருவிழா.
குளத்தில் இறங்கி விதவிதமான மீன்களை பிடித்துச் சென்ற கிராம மக்கள். விழுப்புரம் அருகே சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட ஆட்டோ ரேஸ். பந்தயத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடும் காவல்துறை. பேரக்குழந்தை பெற்றுத்தராவிட்டால் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும். உத்தராகண்டில் மகன் மருமகள் மீது பெற்றோர் தொடர்ந்த விசித்திர வழக்கு. புதுச்சேரி ஜிப்மரில் இந்தி கட்டாயம் என்ற அறிவிப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மருத்துவமனையை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. நள்ளிரவில் மலர்ந்து அதிகாலையில் வாடும் அதிசய பூ. சீனர்களின் அதிர்ஷ்ட பூக்களை கூடலூரில் கண்டு ரசிக்கும் மக்கள். தாஜ்மஹாலில் மூடப்பட்ட 22 அறைகளை திறக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது அலகாபாத் நீதிமன்றம். ரகசிய அறைகளில் இந்து கடவுள் இருப்பதாக கூறி வழக்கு தொடுத்த பாஜக நிர்வாகிக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் கடந்த நிதியாண்டில் 3,26,000 வணிகர்கள் 1 ரூபாய் கூட வரி செலுத்தவில்லை. வரி ஏய்ப்பு கண்டறியப்பட்டால் அபராதத்துடன் வசூலிக்கப்படும் என வணிக வரித்துறை எச்சரிக்கை. இந்தியாவில் ஏப்ரல் மாதத்திற்கான சில்லறை விலை பணவீக்கம் 7.79% அதிகரிப்பு. 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் உயர்ந்தது. ஏர் இந்தியா நிர்வாக இயக்குநராக நியூசிலாந்தைச் சேர்ந்தவர் நியமனம். விமான போக்குவரத்து துறையில் 26 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர் என டாடா குழுமம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.